నిగమ కల్పతరోర్ గలితం ఫలం శుకముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికాభువి భావుకాహ. வேதாந்தத்தையே பழச்சாராக பிழிந்து சுகாச்சாரியர் பாகவத புராணத்தை கொடுத்தார். பழங்களில் கிளி கொத்திய பழத்துக்கு தனிச்சிறப்பு. அதப்போல் புராணங்களுக்குள்ளே கிளி வடிவத்தில் இருந்த சுகாச்சாரியராலே கூறப்பட்ட பாகவத புராணத்துக்கு தனிச்சுவையும் அதனால் வந்த சிறப்பும் உண்டு. வேதாந்தமேதான் பாகவதம். வேதாந்தத்திலே கொண்டாடப்பட்ட எம்பெருமானே கண்ணனாக இங்கு போற்றப்படுகிறான். அப்படிப்பட்ட பிரம்மத்தை இன்னவென்று சொல்லுவதற்கு சாஸ்திரத்துக்குத்தானே யோக்கியத்தை, அதுக்குத்தானே தகுதி. அதனால தான் ஸ்ருதி கீதை என்னும் 10வது ஸ்கந்தத்தில் 87வது அத்தியாயம் கொண்டாடப்படுகிறது. நிறைந்த ஆழமான கருத்துகள் கொண்டது. அதில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது 29-30வது ஸ்லோகங்கள். பகவானிடத்திலிருந்து தான் அனைத்துமே உருவாகின்றன. அவனை காரணமாக கொண்டு உலகனைத்தும் படைக்கப்படுகிறது. அவனோ கருணை உள்ளம் கொண்டவன், ஆகாசத்தைப் போலே அளவிட முடியாமல் இருப்பவன், அனைவருக்கும் தலைவன். அப்படிப்பட்ட பகவானை குறித்து பக்தி செய்து அவனை அடைவதே நாம் பிறவி எடுத்ததன் பயன். அதை விடுத்து எதற்கோ நாம் உபயோகப்பட ஆரம்பித்தால் பிறவியின் பயனையே அடையாமல் போகிறோம். ஸ்லோகம் பார்ப்போம். ஸ்திரச்சர ஜாத்தையா சியுகு அஜயோத்த நிமித்த யுஜோ விஹர உதீக்ஷயா யதி பரஸ்ய விமுக்த தத நகி பரமஸ்ய கஷ்டித் அபரோ ந பரஸ்ய பவேத் வியத இவாபதஸ்ய தவ சூன்ய துலாம் ததத. பகவன் ஸ்திரச்சர ஜாத்தையஹ ஸ்தாவரம் ஜங்கமம் நடப்பன நிற்பன அசைவன அசையாதன செடிகொடிகள் இது முதலான அனைத்தும் ஸ்திரச்சர ஜாத்தையஹ சியுஹு அஜயோத்த நிமித்த யுஜோ. இது இத்தனை எதிலிருந்து தோன்றிற்று? பிரகிருத்தியிலிருந்து தோன்றின. ரொம்ப நேரமாடி என் சொல்லும்போது பகவானே காரணம், அவனிடத்திலிருந்து தான் எல்லாம் தோற்றும் என்றும் சொன்னேன். பிரகிருதி தான் காரணம், மூல பிரகிருத்தியிலிருந்து எல்லாம் தோற்றும் என்றும் கூறினேன். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம், பகவானிடத்திலிருந்தே எல்லா பொருட்களும் படைக்கப்படுமா, இல்லை மூல பிரகிருத்திங்கிற ரா மெட்டீரியல் அதிலிருந்து எல்லா பொருட்களும் படைக்கப்படுமா, இவர் என்ன சொல்கிறாருங்கிற சந்தேகம் வருது இல்லையோ, கவலைப்பட வேண்டாம். மூல பிரகிருதி பகவானுடைய சரீரத்தோடையே தான் ஒட்டின்றிருக்கும். சேத்தனமோ அச்சேதனமோ ஜீவாத்மாவோ அச்சித்தோ இது இத்தனையும் பகவானுடைய சரீரம் தானே. இல்லை பல தடவை நாம் பார்த்துருக்கோம் இல்லையோ, இதில் மூல பிரகிருத்தியிலிருந்து அது மாறுதலுக்கு உட்பட்டு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது இத்தனை உருவாக்கப்படும். பகவானுடைய சரீரமே தான் பிரகிருதி. பிரகிருதி மாறுதலுக்கு உட்படுறது. மாறுதலுக்கு உட்படாத எத்தனையோ பகுதி உண்டாம். ஒரு பகுதி மாறுதலுக்கு உட்பட்டு பிரபஞ்சமாக மாறுகிறது, பிரபஞ்சமாக ஆகிறது. அப்போ பிரம்மமே மாறுறது சொன்னாலும் தப்பில்லை. பிரம்மந்தான் காரணம் சொன்னாலும் தப்பில்லை. பிரகிருதி காரணம் இது சொல்கிறதுக்கு என்ன காரணம்? பிரம்மத்தினுடைய சரீரம்தானே பிரகிருதி. இப்போ இப்படி வச்சுங்களேன், கையால் ஒருத்தர் ஒரு தட்டு தட்டினேன், உடனே அவர் என்ன கோவிச்சுக்கிறதுக்காக வந்தார். என்ன கேட்க வேண்டாம், என் கைதான் தட்டித்து சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. உடனே சுவாமி உம்மக்கை அடித்தாலும் புடைச்சாலும் நீர் தான் காரணம் சொல்கிறாளோ இல்லையோ. அதை போல இந்த பிரகிருதி உலகமாக மாறினால் பிரகிருத்தியே பகவானுடைய உடலாக ஒரு கை போலே விரல் போலே கால் போலே முட்டி போலே இருக்கிறபடியால் பிரகிருத்தியை காரணம்னு சொன்னாலும் பகவானை காரணம்னு சொன்னாலும் ஒரே கருத்து தான். அதை தான் சொல்கிறார். ஸ்திரச்சர ஜாத்தையாக சியுகு அஜயோத்த நிமித்த யுஜோ விகர உதீக்ஷயா எதி பரஸ்ய விமுக்த ததஹ. ஆனால் தேவரீர் இப்படி படைக்கும் போது படைப்பில் நிறைய மாறுதல்கள் உள்ளனவே. உயர்வானவர்கள் தாழ்வானவர்கள், குள்ளமானவா நட்டையானவா வெளுப்பானவா கருப்பானவா, பணக்காரர்கள் ஏழைகள், படித்தவர்கள் பாமரர்கள், எத்தனை வேறுபாடுகள். இது இத்தனை எதனால்? உம்மிடத்திலிருந்து தான் எல்லாம் உருவாருதுன்னா அப்போ ஒரே மாதிரி அச்சில் போட்டாப்புல முத்திரையில் போட்டாப்புல நம்மளை பண்ணிவிடலாமோ இல்லையோ. ஒரு டையை வச்சுக்க வேண்டிதான், தட தட தடான்னு மிஷின் ஓடுறது, எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி வந்து விழலையா? அதே போல் நாம் ஒரே மாதிரி விழுந்துடக்கூடாதானா? பகவானிடத்திலேருந்து ஒரே ஒரு டையை வச்சுட்டு இந்தாங்க ஒரு 100 கோடி பேர் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி வந்துட மாட்டோமான்னா? எல்லாருக்கும் 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, 2 மூக்கு இருக்குது, 2 கண் இருக்குது, அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி கூட பெருசு இல்லை. அதற்குள்ள வேறுபாடு, வெளுப்பா இருப்பா கருப்பா இருப்பா உயரமாக இருக்கா குள்ளமாக இருக்கா
மூக்கு நீளமாக இருக்குது, மூக்கு குட்டையாக இருக்குது, நெத்தி அகலமாக இருக்குது, நெத்தி சுருக்கமாக இருக்குது, இந்த வேறுபாடெல்லாம் இருக்கட்டும். நெத்தி மூக்கு கண் காது வாயால் சாப்பிட தான் போகிறோம், மூக்கால் மூச்சு விடத்தான் போகிறோம், நாக்கால் சுவைக்கத்தான் போகிறோம், காதால் கேட்கத்தான் போகிறோம். இதெல்லாம் ஒரே டை தானே, இது ஒன்றுமே மாறுறது இல்லையோ இல்லையோ. ஆனால் எது நிச்சயமாகவே மாறியிருக்கு, ஆட்கள் கூட ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருந்துள்ளாம், ஆனால் அவர்கள் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் கண்டிப்பாக மாறித்தானே உள்ளன. அது ஒன்றாக இருக்கிறதே இல்லையே. எப்படி ஒரு துளி ரெண்டு பேராக இருந்தாலும் ரெட்டையர்கள்னால் கூட பார்க்குறதுக்கு ஒன்றா இருந்துடுறா, ஆனால் இன்ப துன்பங்கள் ஒன்றாவாக இருக்குது. இவர் கல்யாணம் வேறே, வாழ்க்கை வேறே, இவர் படிப்பு வேறே, கல்யாணம் வேறே, வாழ்க்கை வேறே, எல்லாம் மாறிப்படுறதே. அது எதனால் என்றால் ஆத்மா சேமித்து வச்சிருக்கிற கர்மா, அவர் வைத்திருக்கிற புண்ணியமும் பாபமும், அந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்து தான் இன்ப துன்பம். அப்போ அந்த இன்ப துன்பம் மாறியே கிடக்கிறதல்லவா, அது ஒன்றாக இருப்பதில்லை. அதில் பெருமாளிடத்தில் ஒரு குற்றம் சொல்லலாமான்னு சந்தேகம், அவரை ப்ளேம் பண்ணலாமா? என்னன்னா ஒருத்தரை உயர்ந்தவனாக படைத்தார், ஒருத்தரை தாழ்ந்தவனாக படைச்சுட்டார். அப்போ படைப்பில் உயர்வு தாழ்வை பிரம்மம் காட்டுகிறது. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறார்னா, அவர் உயர்வு தாழ்வு காட்டுறதே இல்லை. நாம் நம்முடைய கர்மாதீனமாக பிறக்க வேண்டும். கர்மங்கள் உள்ளன, நம்மளையே பிறப்பிச்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது. அதனால் இந்த கர்மத்தின் அடிப்படையில் நம்ம ஒத்தொத்தருக்கும் ஓர் உடலை பகவான் கொடுக்கிறார். கொடுக்கிறது அவர் தான், காரணம் அவர் தான், பிரகிருத்தியிலிருந்து தான் நம்ம உடம்பையே உருவாக்கியிருக்கார். ஆனால் தன்னிச்சையாக அவர் செய்வதில்லை, இன்டிஸ்கிரிமினேட்டாக பண்ணவே மாட்டார். நம்முடைய கர்மத்துக்கு தகுந்துதான் பிரம்மம் படைக்கிறார். அதை சொல்கிறார், நகி பரமஸ்ய கச்சித் அபரோ ந பரஸ்ய பவேத். கருணையே வடிவெடுத்தவனான எம்பெருமானுக்கு இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் வேண்டியவன் நன்னா படைக்கணும், இவன் வேண்டாதவன் மட்டமாக படைக்கணும், இந்த வேறுபாடே பிரம்மத்துக்கு கிடையாது. நகி பரமஸ்ய கச்சித் அபரஹ, நகி பரமஸ்ய, இந்த பகவானோ கருணையே வடிவெடுத்தவர், கச்சித் அபரோ ந பரஸ்ய பவேத், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ரெண்டும் பகவானுக்கு கிடையாது. வியத இவாபதஸ்ய தவ சூன்ய துலாம் தததஹ. வியத, வியத் ஆகாசம், ஆகாயத்தை போலே நீக்கமர நிறைந்திருக்கிறாய், அளவுக்குட்படாதவனாக இருக்கிறாய். ஆகாயத்துக்கு கருணை கிடையாது. சில பேருக்கு கருணை இருக்கலாம், அவர்களுக்கு ஆகாசத்தை போலே அளவிட முடியாத பெருமை கிடையாது. ஆனால் பகவன் நீ அளவிட முடியாதவனாக இருக்கிறாய், கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கிறாய், அனைவரையும் படைத்தவனாக இருக்கிறாய், ஆகையால் உனக்கு உயர்வு தாழ்வுகளே இல்லை. இந்த விஷயத்தை பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாது, பிரம்மத்துக்கு விஷம புத்தி கிடையாது, பிரம்மத்துக்கு நைர்கிரண்யம் கிடையாது. ஒருவேளை பிரம்மத்துக்கு கருணையே இல்லையோ, நிர்கிரணன் அப்படின்னா கருணை இல்லாதவன், அன்பில்லாதவன், ஒருத்தரை நோக்கி ஐயோஹோ என் இறங்கக்கூடிய இரக்கமே இல்லாதவன். ஏன் அவரை இரக்கம் இல்லாதவன் சொல்றீர்? ஆமா, உயர்ந்தவர் தாழ்ந்தவன் படைச்சுட்டாரே, என்னை கட்டப்பட வச்சுட்டார், அவரை நன்னா வச்சுட்டாரேன்னா, நன்னா வைப்பதோ கட்டப்பட வைப்பதோ அவன் அல்லன், அவர் படைத்தார். வாஸ்தவம் நம்முடைய கர்மாதீனமாகத்தானே படைப்பை கொடுத்தார். நாம் என்ன கர்மம் சேர்த்து வச்சுருக்கோமோ அதுக்கு படைப்பு. தாராளமாக இந்த படைப்பில் நாம் திருந்தலாமே, திருந்து நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம மொத்த கர்மத்தையும் ஒழித்து நன்னா வைக்க அவர் தயாராக இருக்காரே. எப்போ நாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஒருவேளை தன்னிச்சையாக பகவான் எனக்கு தாழ்ந்த பிறவியை கொடுத்துட்டால் அவரை ப்ளேம் பண்ணலாம். அப்படி இல்லை, அவர் என்னுடைய கர்மாதீனமாக தான் கொடுத்துருக்கார். அப்போ முதல் பாயிண்ட் கிளாரிஃபை ஆகிடுதா? நாம் கர்மங்களை சேர்த்து வச்சுருக்கோம், அதன் அடிப்படையில் பகவான் நமக்கு பிறவி கொடுத்தார். இதில் அவரை பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்த ப்ளேம் பண்ணலாமோ இல்லையோ. அப்படின்னா அவர் என்ன சுவாமி, வெறும மெஷின் மாதிரி நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ பண்ணிவிட்டு எனக்கு தாழ்ந்த பிறவி கொடுத்துருவார், அவ்வளோதானா, நான் முடிஞ்சே போக வேண்டியதானா, திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாதாண்ணா? சொல்லவே இல்லையே அவர். அப்படி நீ திருந்தணுங்கிற உள்ளம் இருந்தால் தாராளமாக பண்ணின தப்புக்கு இறங்கு, என்னிடத்தில் வா, சரணம்னு சொல்லு, உன் மொத்த பாபங்களையும் தொலைத்து நன்னா வைக்கிறேன். இதுவும் அவர் ஏற்றுக்கிறார். இத்தனைக்கும் அவர் என்ன சொல்லணும்? நான் ஒன்றும் என் நிச்சயாக படைக்கலை, உன் கர்மத்தினால தான் படைச்சிருக்கேன், அதனால் நீ பட்டே தீரணும் சொல்லவே இல்லை அவர். ஏன்னா அவர் கருணாமூர்த்தி, அவர் அப்படி சொல்லவே மாட்டார். பின் என்ன சொல்லி வச்சிருக்கார்? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இப்போ நீ தப்பாக பிறந்துட்டே இருக்கணுமே, ஆனால் நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி பெருமான அடையணுங்கிற ஆசைக்கொள், என் திருவடிகளை பற்று, அப்போ உன்னை எல்லா பாபங்களில் நின்று நான் விடுவிக்கிறேன், உயர்ந்த சாம்ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்கிறேன், என்னையே உனக்கு கொடுக்கிறேன். இத்தனை கருண உள்ளம் படைத்தவர் இல்லையே பகவான். ஆனால் அவனுக்கு வைஷமியம், உயர்வு தாழ்வுகளோட படைத்தார்ங்கிற குற்றமும் கிடையாது. நைர்கிரண்யம்,
அவர் கருணையற்றவன்கிற குற்றமும் கிடையாது. சாபேக்ஷத்வாது, ஏனெனில் நம்முடைய கர்மாதீனமாகத்தான் நம்மளை படைச்சிருக்கார். அப்படி படைக்கப்பட்ட இடத்திலும் நாம் திருந்தறத்துக்கு தயாராக இருந்தால், சரணம்னு சொல்லிட்டோம்னா, தாராளமாக நம்ம மொத்த பாபங்களையும் ஒழிச்சு விட்டுடுறார். அபரிமிதா வியத இவாபதஸ்ய தவ சூன்யத்துலாம் ததத்தஹ. இது கழகான ஒரு சாஸ்திர வாக்கியம். யதாக்னேஹே க்ஷுத்ரா விஸ்புலிங்கா வியுச்சரந்தேவ மேவாஸ்மாத் ஆத்மனஹ சர்வே பிராணாஹ சர்வே லோகாஹ சர்வே தேவாஹ சர்வாணி பூதானி சர்வ ஏத ஆத்மனோ வியுச்சரந்தி. எப்படி நெருப்பு நன்கு பற்றி எரியும் போது அதிலிருந்து பொறி கிளம்புற சொல்லியும், விஷ்புலிங்கங்கள், நெருப்பிலிருந்து கிளம்புகிற பொறிகள். அதைப்போல் பிரம்மத்திடத்திலிருந்து தான் ஆத்மாக்கள் அனைவரும், பிரம்மத்திடத்திலிருந்து தான் பிரபஞ்சம், தேவர்கள், மனுஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் அந்த பிரம்மத்திடத்திலிருந்து தான் பொறி கிளம்புமாலோ கிளம்புகிறார்கள். இவர்கள் ஆரையும் நீ உயர்வு தாழ்வுகளோடு படைப்பதில்லை. நீ துவேஷிப்பவனும் கிடையாது, நீ பிரீதி செலுத்துபவனும் இல்லை, அனைவருக்கும் சமமாக நீ இருக்கிறாய். இதை பார்த்தோம். இனி இதோட தொடர்புடைய அடுத்த ஸ்லோகம், அபரிமிதா த்ருவாஸ்தனுபிருதோ யதி சர்வகதாஸ்தர்ஹி ந சாஸ்யதேதி நியமோ த்ருவ நேதரதா அஜனி சயன்மயம் ததவிமுச்ய நியந்திருபவேத் சமமனுஜானதாம் யதமதம் மத துஷ்டதயா அபரிமிதா த்ருவாஸ்தனுபிருதோ யதி சர்வகதாஹ. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் தீப்பொறி போலேன்னு பார்த்தோம் இல்லையோ. அவர்கள் எப்படி இருப்பாளாம்? எல்லாம் அணுமாத்திர ஸ்வரூபன், சின்ன சின்ன வடிவம். பகவான் விபு எங்கையும் நீக்கமர நிறைந்திருப்பார். நாம் ஆத்மாக்கள் ரொம்ப சின்னவா, அணுமாத்திரம், இவ்வளவு அணுவை போலே, ஒரு ஆட்டம் சைஸ்ன்றோம் இல்லையோ, அதை போல சின்ன வடிவம். அபரிமிதா த்ருவாக தனுபுருதோ யதி. ஆனால் என்ன சில பேர் சந்தேகத்தை கலப்புறா தெரியுமோ, ஆத்மாக்கள் நிறைய பேர், இத்தனை பேருக்கும் ஒரு தெய்வமாக இருக்க முடியும்? இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறச்சே ஒரே ஒரு தெய்வமா? இத்தனை பேரை இவராலெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே முடியாது என்ன சந்தேகப்படுறாளாம். த்ருவாக தான் அபுதோ எதி சர்வகதாஸ்தருகி ந சாஸ்யதேதி நியமோ த்ருவ நேதரதா. ஆக ஆத்மாக்கள் அநேகர்கள், பல பல எண்பரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கழல் சேரே. நம்மாழ்வாருடைய போஷரம் ஈரில ஒன்பொருள், எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒருத்தனா? ஒருவேளை ஒரே ஒரு ஜீவாத்மா தான் இருப்பரோ, ஒரே ஒரு ஆத்மா தான் இருப்பரோனால், ஒரே ஆத்மாவாக இருந்தா அவர் என்ன இந்த சரீரத்துக்குள்ளே கட்டப்பட்டுண்டு இந்த சரீரத்துக்குள்ளே சிரிச்சுட்டு இருப்பாரா? இதுக்குள்ளே உயரமாக நன்னா வித்வானாக இருந்துட்டு இதுக்குள்ளே வித்வானே இல்லாமல் அறிவின்மையால் உழலுவரா? அதிலிருந்தே வெவ்வேறு ஆத்மானு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மா வேற. ஆத்மாக்கள் அனைவரும் ஒருத்தராக இருந்தால் அப்போ ஒருத்தர் துன்பம் ஒருத்தர் இன்பங்கிறது ஒத்தே வராது, ஒருத்தர் படித்தவர் ஒருத்தர் படிக்காதவர்ங்கிறது வராது. இந்த ஆத்மா வேற, அந்த ஆத்மா வேற. ஆனால் எதனால ஒத்தவர்கள்னு சொல்லலாம்? அனைவரும் இயற்கையிலே ஞானஸ்வரூபர்கள், இயற்கையில் ஆனந்தமயமானவா, இயற்கையில் பெருமானுக்கு அடிமைகள். ஆனால் அதை தெரிஞ்சுக்காம சரீரத்துக்குள் உழன்று கொண்டிருக்கிறோம். எப்போ தெரிஞ்சு நுடுறோமோ அப்போ பெருமானை அடைந்து விட போகிறோம். ந சாஸ்யதே தினியமோ த்ருவ நேதரதா அஜனிச்ச என்மயம் தத விமுச்சிய நியந்திரு பவேத் சமமனுஜானதாம் யதமதம் மத துஷ்டதையா என்மயஞ்ச ஜகத் சர்வம் யதச்சைதது சராச்சரம் விஷ்ணோ சகாஷாத்து உத்பூதம் ஜெகத் தத்திரைவச்ச ஸ்திதம். இதை பராசர மகர்ஷி மைத்ரேயர்ங்கிற தன்னுடைய சிஷ்யருக்கு சொல்றார். பிரம்மத்துக்கும் ஜீவர்களுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? பிரம்மத்தாலேயே ஆக்கப்பட்டவர்கள், பிரம்மத்தை விட்டு பிரியாதவர்கள், பிரம்மத்தையே காரணமாக கொண்டவர்கள். அப்படியாய் என் மயம் பிரம்மமாகவே இருக்கக்கூடியதுதான் பிரபஞ்சம். ஆகையால் அனைத்து ஆத்மாக்களும் உண்மை, அனைவரையும் பிரம்மம் படைக்கிறார், அனைவருக்குள்ளும் புகுந்திருக்கிறார், அனைவரையும் ஆட்சி செலுத்துகிறார், அவர்களை விட்டு பிரியாமல் அவர்களுக்குள்ளேயே இருக்கிறார். இதுக்குன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லியிருக்கார். யஸ்ய அமதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய நவேத சஹ. யாரொருத்தன் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுவதற்கு அப்பாற்பட்டவன் ஒத்துணுட்டானோ அவன்தான் உண்மையில தெரிஞ்சினவனாகிறான். நான் தெரிஞ்சுனுட்டேன்னு சொன்னா அவன் அறியாதவன். அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜானம் அவிஜானதாம் அவச்சனேனைவ புரோவாச்ச சஹதூஷ்ணீம் பவூவ அவச்சனேனைவ. பிரம்மத்தை வாக்கு கொண்டு பேசுறதுக்கு முடியாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுதாஸ்ருணே சுதேன. அழ்வார் சாதிக்கிறார், செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய். நாம் எத்தனை தூரம் பேசுறதுக்கு சக்தி இருக்கோ அத்தனை தூரம் பெருமாள் வசந்திருப்பறான், அதை தாண்டி ஒரு அடி நிற்பார். எனக்கு இவ்வளவு தான் பேச தெரியும், இதுலேருந்து ஒரு அடி. வசிஷ்டர் ரொம்ப நன்னா பேசுவார், அதுலேருந்து ஒரு அடி.
ஆக மொத்தத்தில் எப்பேற்பட்ட பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவனுக்கும் அகப்பட்டுவிட மாட்டார். அதிலிருந்து ஒரு அடி தாண்டித்தான் நிற்பார். என்ன தூஷ்டீம் பபூவ எதி மன்னசே சுவேதேதி தஹரமேவாபி நூனம் தம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய தம் யதஸ்ய தேவேஷு. நீ பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டேனியானால் இம்மியும் தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். இம்மியும் தெரிஞ்சுக்க முடியாதுனுட்டியானா நிறைய தெரிஞ்சுனுட்டாயின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிந்து கொண்டு அறிந்த வகையில் சரணாகுதி பண்ணினால் முக்தி கொடுக்கிறான்ங்கிறது இன்று நாம் பார்த்தது. மேலே காண்போம்.